Hello students, now we are going to see about 11th chemistry first periodic classification of elements namma paaka porom. So periodic classification of elements idu vandu ungalku 12th ku romba romba important ana or chapter. So adanal dhaan na indha chapter first choose pannirken so video class la. So periodic classification of elements, elements yes sir classify pananum. So modern periodic table neenga padichirupinga, okay, 10th la neenga read pannirupinga. So S block elements, P block elements, D block elements, F block elements, நாலு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் இந்த கிளாசிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லா பொருளும் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு பொருள் கேட்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் கேட்குறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஏதோ ஒரு சோப் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷாம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்குறீங்க அப்படின்னா உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுனால உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும். இந்த ப்ராடக்ட் இந்த இடத்துல தான் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அவங்களே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ராடக்டை தேடிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு உடனே கிடைக்காது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதுக்கு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் மோர் தென் 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. ஸோ அப்போ ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா ஈஸியாக கஸ்டமர்கிட்ட மூவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம எலமெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸுடைய கேரக்டர், அந்த எலமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கிளியர்? ஓகே. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் யூனிக் கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எலமெண்ட்ஸை. ஸோ நம்ம ஏர்லியர் கிளாசிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ லவேசியர் டேபிள் ஒன்று இருக்குது. ஸோ 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் டோபனியர் ட்ரையர்ட் சிஸ்டம் 3 எலமெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் அண்ட் தென் மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள் அண்ட் தென் நெக்ஸ்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ நமக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 118 எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 92 எலமெண்ட்ஸ் உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் 1 to 92 இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே சிந்தட்டிக்காக ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது நம்ம டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணலாம். வாங்க சாப்டர்க்குள்ளார மூவ் பண்ணலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் 11th கெமிஸ்ட்ரி பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆண்டனி லவோசியர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா 4 குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை பிரிச்சிருக்காரு. சப்ஸ்டன்ஸை ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ், கேஸ் லைக் எலமெண்ட்ஸ், மெட்டலிக் எலமெண்ட்ஸ் அண்ட் தென் எழுத்து எலமெண்ட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஆண்டனி லவோசியர். ஸோ லவோசியர் டேபிள் என்ன சார் இருக்குது அப்படின்னா ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா சல்ஃபர், ஃபாஸ்பரஸ் அண்ட் கார்பன். கேஸ் லைக் எலமெண்ட்ஸ் என்ன சார் அப்படின்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன். இதெல்லாம் கேஸஸ் தானே. ஓகே, ஸோ அதில் லைட் அண்ட் தென் ஹீட்டும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மெட்டலிக் எலமெண்ட்ஸ், ஒரு சில மெட்டல்ஸ் அப்போ என்ன இருக்கோ அந்த மெட்டல்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எழுத்தி எலமெண்ட்ஸ், கால்சியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் தென் சிலிக்கன் டை ஆக்சைடு, இதெல்லாம் எழுத்தி எலமெண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி தான் அந்த டைமில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய 23 எலமெண்ட்ஸை இவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th century சயின்டிஸ்ட் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த எலமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட்டு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 92 எலமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 92 எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ செவரல் அட்டம்ஸ் வர் மேட் டு கிளாஸிஃபை த எலமெண்ட்ஸ். ஸோ அதில் 1817 JW டோபரினர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் கேல்குலேட் பண்ணியிருக்கார், அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கார் எலமெண்ட்ஸை. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டையும் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதுதான் ட்ரையர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ட்ரையர்ட்ஸ், த அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலமெண்ட் நியர்லி ஈக்குவல் டு த அரித்மேட்டிக் மீன் ஆஃப் த அட்டாமிக் வெயிட்ஸ் ஆஃப் த ரிமைனிங் டூ எலமெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லித்தியம் அண்ட் பொட்டாசியம் இதனுடைய ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம்னுடைய அட்டாமிக் மாஸ், அதே மாதிரி செகண்ட் ஒன் கால்சியம், பேரியம் அதனுடைய ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரான்ஷியம்க்கு இருக்குது. சேம் குளோரின் அண்ட் அயோடின் இதனுடைய ஆவரேஜ் தான் உங்களுக்கு புரோமீனுக்கு இருக்குது. ஸோ நியர்லி சேம். ஓகே, நாட் எக்ஸாக்ட்லி பட் நியர்லி இட் இஸ் சேம். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862 ஏஇபி
டீசென்கோடாய்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எலமெண்ட்ஸ் அட்டாமிக் வெயிட் பேஸிஸில் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் ஹி அரேஞ்ச் த எலமெண்ட்ஸ் இன் இன்க்ரீஸிங் அட்டாமிக் வெயிட்ஸ் அலாங் த ஹெலிக்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் சிலிண்டர். அது ஹெலிக்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது 45 degree ஆங்கிளில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஹெலிக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 16 units இருக்குது. அதாவது ஓப்பன் பண்ணும் பொழுது 1 அப்படின்னா அதனோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கும் அட்டாமிக் வெயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் ஆரம்பிக்குது அப்படின்னா அட்டாமிக் வெயிட் 16 எங்கே முடியும், ஆக்சிஜன். ஓகே, அதே மாதிரி ஆக்சிஜனில் ஆரம்பிக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் சல்ஃபரில் கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டேர்ன், ஒன் கம்ப்ளீட் டேர்ன் ஆஃப் எ ஹெலிக்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு அன் அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆஃப் 16. ஒரு கம்ப்ளீட் டேர்ன் முடியுது அப்படின்னா அட்டாமிக் வெயிட் வந்து 16 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் வாஸ் த ஃபஸ்ட் ரீசனபிள் அட்டெம்ப்ட் towards the creation of periodic table. However, it did not attract much attention, so that in the method failure aayiduchu. So adanalae enna pannirukanga appadina indha method ah follow pannala. So next term in 1864 la Newland law of octaves, adhaavadhu Newland abindra scientist enna pandraar appadina oru elements vandu increasing order of atomic weights la dhaan arrange pannirukanga. But அவருடைய தாட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி 8 எலமெண்ட், ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா அதுலேருந்து 8 எலமெண்ட் எப்படி இருக்குன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எவ்ரி 8 எலமெண்ட் ஆர் சிமிலர் டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ இது கால்சியம் வரைக்கும் அப்ளிகபிளாக இருக்குது, பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெத்தட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நியூலைன்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் தான் மெண்டலிவ்ஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.